Hello friends, welcome to Critic Zone. In this video, we will talk about Indian cinema villain Tamil Rockers. Movie lovers, Tamil Rockers are very good. What is the reason? புதுசா ரிலீஸ் ஆகிற எல்லா படமும் இமீடியட்டா இந்த வெப்சைட்ல அப்டேட் ஆயிரும். மூவிஸ் மட்டும் இல்லைங்க, பல டிவி ஷோஸ், வெப் சீரியஸ், பாப்புலரான லைவ் ஷோஸ் எல்லாமே இந்த தமிழ் ராக்கர்ஸ்ல ஹெச்டி பிரிண்ட்லயே கிடைக்குங்க. அதை நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணலாம். இந்த தமிழ் ராக்கர்ஸ் யாரு, ஏன் இவங்களை இன்னும் பிடிக்க முடியல, இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கிறத நம்ம ஒன்னா பார்ப்போம். தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட் கிட்டத்தட்ட 9-10 வருஷமா தீவிரமாவே இயங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க. இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற எந்த புதுப்படமா இருந்தாலும் இந்த வெப்சைட்ல வித்தின் 24 hoursக்குள்ள இவங்க அப்லோட் பண்ணிடுறாங்க. அதனால சினிமா வியாபாரம் ரொம்பவே பாதிக்கப்படுதுங்க. இந்த தமிழ் ராக்கர்ஸ் எந்த வித பிரச்சனையும் இல்லாம தான் 7-8 வருஷமா போயிட்டு இருந்தது. டாக்ஸி வாலா படத்தோட ஃபுட்டேஜ ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாளே இவங்க தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட்ல அப்லோட் பண்றாங்க. இந்த இடம் தான் இந்த வெப்சைட்டுக்கு ஒரு பெரிய செக் பாயிண்டா அமைஞ்சது. இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா ப்ரொடியூசர்ஸும் எப்படியாவது இந்த தமிழ் ராக்கர்ஸ் பிராண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்களோட டொமைன் நேம் பல தடவை மாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 தடவைக்கு மேல அவங்களோட டொமைன் நேம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருந்தது ஃப்ரீக்வெண்டாவே. 3 மந்த்ஸ் பிஃபோர் அவங்க எந்த டொமைன்லயுமே ஆன்லைன்ல வரவே இல்லை. தமிழ் ராக்கர்ஸ் அப்படிங்கிற நேம் அடிச்சா எந்த வெப்சைட்லயும் ஓபன் ஆகவே கிடையாது. ஸோ அதுல இருந்து அன்அபிஷியலா தமிழ் ராக்கர்ஸ் டொமைன் டவுன் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி மீடியா தமிழ் ராக்கர்ஸுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த முக்கியமான பர்சன்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்களோட சர்வர் டவுன் ஆயிருச்சு. இனி தமிழ் ராக்கர்ஸ் இந்தியாவுக்குள்ள செயல்பட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் உண்மை அது கிடையாதுங்க. சரி, இந்த தமிழ் ராக்கர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதோட ப்ராசஸ் பத்தி பார்ப்போங்க. இந்த வெப்சைட்ல அவங்க எல்லா மூவிஸையும் ஷோஸையும் டாரண்ட் ஃபைல தான் அப்லோட் பண்றாங்க. இந்த டாரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டாரண்ட்ங்கிறது எவ்வளோ பெரிய லார்ஜ் ஃபைலா இருந்தாலும் சின்ன சின்ன ஃபைல்ஸா பிரிச்சு கிளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வித்தவுட் சர்வர்ல நீங்க இன்டர்நெட்ல அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பிட் டாரண்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரோ ஆப்போ உங்க சிஸ்டம்லயோ இல்ல ஸ்மார்ட் போன்லயோ நீங்க வச்சிருக்கணும். டாரண்ட் செட் அப்படிங்கிற ஒரு மெட்டா சர்ச் என்ஜின் பல கோடி டாரண்ட் ஃபைல்ஸை அவங்களோட பேக்கப்பில் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபின்லாண்ட் பேஸ்டு ஒரு சர்ச் என்ஜின்ங்க. இது லீகலான ஒரு சர்ச் என்ஜினாக முன்னாடி இருந்தது, பட் இப்போ அது கிடையாது. உலகம் முழுக்க இருக்க பல ஹேக்கர்ஸ், இல்லீகல் பர்சன்ஸ் இந்த வெப்சைட்ஸை அக்சஸ் பண்ணி பல ப்ரொஃபஷன்ஸான சாஃப்ட்வேர்ஸையும் ஓஎஸையும் இல்லை மியூசிக்கல்ஸையும் பைரசியாக இந்த சர்ச் என்ஜினுக்குள்ள டாரண்ட் ஃபைலை அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்ககிட்ட பிட் டாரண்ட் சாஃப்ட்வேரோ ஆப்போ இருந்ததுன்னா இந்த சர்ச் என்ஜின்குள்ள இருந்து எந்த டாரண்ட் ஃபைலையும் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாங்க. சோனி கம்பெனியும் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியும் இந்த டாரண்ட்னால அதிக அளவில் பாதிக்கப்பட்டாங்க. மைக்ரோசாஃப்டில் ரிலீஸ் பண்ணுற புது ஓஎஸ் இந்த டாரண்ட் ஃபைலில் வித்தவுட் பேமெண்ட் உங்களுக்கு பைரேட்டட் காப்பியாகவே கிடைக்குங்க. சோனியில் ரிலீஸ் பண்ணுற பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் எல்லாத்தையுமே ஒரிஜினல் ஃபைலாகவே நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த டாரண்ட் சர்ச் என்ஜின் மேல இன்டர்நேஷனல் லெவல்ல பல கேசஸ் இப்ப வரைக்கும் ஃபைல் ஆயிருக்கு. இந்த டாரண்ட் வெப்சைட்னால உலக அளவுல பல $1 பில்லியன் ஒவ்வொரு வருஷமும் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இத ஒவ்வொரு எம்என்சி கம்பெனியும் பல பட தயாரிப்பாளர்களும் ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பல டெக்கிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டாரண்ட் வெப்சைட்டு இப்போ ரஷ்யன் ஹேக்கர்ஸால ஹேக் செய்யப்பட்டு அது அவங்க கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால தான் இதோட பேஸையோ அப்லோட் பண்ணுற குறிப்பிட்ட பெர்சனையோ யாருனாலே கண்டுபிடிக்க முடியாதுங்க. உலகத்தில் எந்த வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணி டொமைனை வாங்கிக்கலாம். அங்கிருந்து நீங்கள் ஒரு டாரண்ட் ஃபைலை அப்லோட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது எந்த சர்வருமே இல்லாமல் கிளவுட் கம்ப்யூட்டிங் மூலியமாக யார் வேணால் அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஷேரிங் ஃபைலை ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கு பாஸ் ஆகிட்டே போகுங்க. இதோட ரூட் ஃபைலை கண்டுபிடிச்சி யாருனாலையும் டெலிட் பண்ணவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஃபைல் டவுன்லோடாகி இருக்கிற ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்கோ ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை எந்த ஒரு பென்ட்ரைவுமே இந்த ஃபைலுக்கான சர்வர் தான். எப்போ அந்த டிவைஸ் ஆன்லைனில் கனெக்ட் ஆகுதோ அது ஷேரிங்க்கு தயாராகும். அந்த ஃபைல் தேவைப்படுறவங்க இன்னொருத்தங்க ஆன்லைனில் கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஷேர் ஆகிக்கிட்டே இருக்குங்க. வேர்ல்டு வைடாக இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்க 87% டெஸ்க்டாப்லேயோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையோ இந்த டாரண்ட் ஃபைல்ஸ் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருக்கும். ஸோ இந்த டாரண்ட் செட் சர்ச் என்ஜினையோ இல்லை அதில் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸையோ சரி பண்ணாமல் தமிழ் ராக்கர்ஸை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இன்கேஸ் தமிழ் ராக்கர்ஸை இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்குவோம், அது மாதிரி இன்னும் 100 பேர்
இந்த டார்ன் சைட் சர்ச் என்ஜின் மூலியமா பல லட்சக்கணக்கான வீடியோஸையோ ஃபைல்ஸையோ மூவிஸையோ தினம் தினம் அப்லோட் பண்ணிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. ஸோ பிரச்சனை தமிழ் ராக்கர்ஸ் கிடையாது, டார்ன் சர்ச் என்ஜின் தான். இந்த சர்ச் என்ஜினுக்கு லீகலான ஒரு சர்வரை இவங்க கிரியேட் பண்ணணும். எப்படி கூகுளோ மைக்ரோசாஃப்டோ ஒரு சர்வரை வச்சு அதன் மூலியமா எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அவங்க கண்காணித்து ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸை இந்த டாரண்ட்டுக்கும் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் இது இன்டர்நேஷ்னல் அளவில் செய்யப்படக்கூடிய ஒன்று. நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ் ராக்கர்ஸை நாங்கள் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். நெட்ஃப்ளிக்ஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிஜிட்டல் வேர்ல்டுக்கு ஒரு சவால் விட்டாங்க. எங்கள் ஓடிடி தளத்தை யாருனாலையும் ஹேக் பண்ண முடியாது, எங்கள் வீடியோஸை ரிப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் 285 GB ஒரே ஃபைலாக நெட்ஃப்ளிக்ஸோட பாப்புலர் சீரியஸை அப்லோடு பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க தமிழ் ராக்கர்ஸ். இந்த அனைத்து ஓடிடியில் ரிலீஸ் ஆன மாஸ்டர் படம் முதற்கொண்டு எல்லாமே இன்றைக்கி தமிழ் ராக்கர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ தமிழ் ராக்கர்ஸ் ஸ்டில் அலைவ், இதுதாங்க உண்மை. இதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இந்த தமிழ் ராக்கர்ஸ் இதை பண்ணுறாங்க? அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை 3D எடுத்து ஷூட் பண்ணி கொண்டு வந்து தியேட்டர் காப்பியாக அப்லோட் பண்ணி உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்க என்னங்க இதை சோசியல் சர்வீஸ்க்காக பண்ணுவாங்க? கண்டிப்பாக கிடையாது, இது முழுக்க முழுக்க வியாபாரத்துக்காக தான். ஆனால் நம்ம காசு கொடுக்காம தானே டவுன்லோட் பண்ணுறோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தானே எல்லா படத்தையும் தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. இது எப்படி அவங்களுக்கு லாபம் தரும் தானே கேட்குறீங்க? அங்கே தான் விஷயமே இருக்குது. இப்போ தமிழ் ராக்கர்ஸ் சைட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒரு மூவி லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும் ஓப்பன் ஆகாதுங்க, கூடவே பல டேப்ஸ் ஓப்பன் ஆகும். இதை பாப்அப் டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 4-5 டேப்ஸோ இல்லை 2-3 லிங்க்ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகி உங்களோட ப்ரௌசரில் அதுவே ஓப்பன் ஆகும். அதில் பல இல்லீகல் ஆட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது லாட்டரியாக இருக்கலாம், இல்லை பான் சைட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து பெட்டிங் வெப்சைட்ஸாக இருக்கலாம். அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே லீகலான சைட்ஸில் அவங்களோட ஆட்ஸை கொடுக்க முடியாது. இந்த மாதிரி இல்லீகலாக ரன் ஆகிற டொமைன்ஸில் தான் அவங்களோட ஆட்ஸை போடுவாங்க. தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் ஓடும்போது 1xBet அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் உங்களுக்கு படத்துக்குள்ளேயே ஓடுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு பெட்டிங் ஆடுங்க, அது ஒரு பெரிய ஸ்கேம், ஒரு ஃப்ராடுன்னே சொல்லலாம். அதை நம்பி நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் உங்களுக்கு தான், உங்களை ஏமாத்திடுவாங்க. இந்த மாதிரி பல இல்லீகலான விஷயங்கள் இந்த தமிழ் ராக்கர்ஸ்குள்ளே இருக்குங்க. 100 பேர் இதில் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா 99 பேர் சேஃபாக படத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. யாரோ ஒருத்தர் இதில் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாலோ அந்த வெப்சைட்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டாங்க அப்படின்னாலோ அவங்க கதை அவ்வளோதான். ஒன்று அவங்க டிவைஸ் ஹேக் செய்யப்படும், இல்லை அதை நம்பி உள்ளே போய் அவங்க பணத்தை ஏமாறுவாங்க. இந்த மாதிரி இல்லீகல் ஆட்ஸ் மூலியமாக தான் தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான வெப்சைட்டுகளுக்கு பல கோடி வருமானங்கள் ஒவ்வொரு வருடமும் கிடைக்குது. அதனால தான் அவங்க எந்த ரிஸ்க் எடுத்தாவது ரிலீஸ் ஆகிற படத்தை எவ்வளோ சீக்கிரம் அவங்க சைட்டில் அப்லோட் பண்ணணுமோ பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா அப்போ தான் அதிகமான நபர்கள் தங்களோட வெப்சைட்டுக்கு வருவாங்க, கிளிக் பண்ணுவாங்க. அன்அஃபீஷியல ஒரு டேட்டாவை சொல்லியிருக்காங்க, தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான சைட்டுகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜ் 500-600 கோடி லாபம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு தமிழ் ராக்கர்ஸை பற்றியும் டாரன்ஸை பற்றியும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆன்டில் தென், இட்ஸ் பை பை ஃப்ரம் கார்த்திக்.